ஹாய், இது உங்கள் நண்பன் யூசுபின் ஜாஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு டூரிஸ்ட் விசா வந்து யூஏக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு மெயினான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸ்புட்னிக் வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா உள்ளே வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற சில டவுட் இருந்தது. அதை பற்றிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. யார் யார் வந்து வேக்சின் போட்டிருக்கீங்களோ, என்னென்ன வேக்சின் போட்டிருக்கீங்களோ, எது இது அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக வந்து நான் சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டூரிஸ்ட் விசா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்க வந்து வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த அப்டேட் வந்து ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்புட்னிக் வேக்சின் போட்டிருந்தவங்க வந்து உள்ளே வரலாமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்புட்னிக் வேக்சின் தான் போட்டிருக்காங்க, ரெண்டு டோஸுமே போட்டு ரெடியாக இருக்காங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த ஸ்புட்னிக் வேக்சின் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அப்ரூவ் பண்ணாத வேக்சின். இந்த இது வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸில் இருக்குது. இது வந்து செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து இந்த வேக்சின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி யூஏயில் அப்ரூவ் பண்ண வேக்சின் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஐசிஏ அப்ரூவில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப வந்து தனியாக கேட்டகரியாக வந்து ஸ்புட்னிக் வந்து இருக்குது. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் உள்ளவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணது தான் வரணும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்புட்னிக் வந்து அப்ரூவ் ஆகுமா உள்ளே வரலாமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்குது. இதில் என்ன மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படி என்னென்னா, இங்கே துபாய்க்கு முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யூஏயில் வேக்சின் போட்டவங்க மட்டும்தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தளர்ந்து யூஏ உள்ள வந்து நீங்கள் வேறு வேக்சின் போட்டிருந்தால் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிடிஆர்எஃப் அப்ரூவ் எடுத்துகிட்டு உள்ளே வரலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்தது எல்லா தளர்வுகளும். ஸோ அதே போல் வந்து ஸ்புட்னிக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஓவர் பேட்சாக உள்ளே வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கலிஸ் டைமில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண வேக்சின் லிஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்புட்னிக் வந்து கிடையவே கிடையாது. ஸோ யூஏயில் வர்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இந்த இது எப்போ டவுட் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்தவொடனே வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து ஸ்புட்னிக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் நிறையா. இந்தியாவில் நிறைய பேர் வந்து ஸ்புட்னிக் தான் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிஏ அப்ரூவலில் நீங்கள் இந்த கேட்டகரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு இந்த எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடைச்ச பிறகு, வேக்சின் போட்டிருக்கிறவங்க ஸ்புட்னிக் போட்டிருக்கவங்க உள்ளே வரலாமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு, நீங்கள் வந்து மற்ற விசிறிசாவோ டிக்கெட்டோ போடுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரையும் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக வந்து ஸ்புட்னிக் வேக்சின் போட்டிருந்தவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு அனுப்புங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மனதே.